விஜி முரளி கிச்சன். எள்ளு பூர்ண கொழுக்கட்டைக்கு இந்த கப்பால் 2 கப் மாவு எடுத்துருக்குறேன், 2 கப் தண்ணி, 1 பிஞ்ச் உப்பு, உப்பு ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக நல்லெண்ணெய். இதெல்லாம் மேல்மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் இதில் 2 மடங்கு பொருள்களை பூரணத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவில் பாதி பாதி எடுத்தாலே பூரணத்துக்கு சரியாக வரும். மீதி பாதியை நான் உருண்டைகளாக உருட்டி ஸ்நாக்ஸாக வச்சுக்க போகிறேன். 1/4 கப் எள், 1/2 கப் வேர்க்கடலை, 2 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய். நீங்கள் பாதி அளவாக எடுத்துக்கோங்க. முதல்ல மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே மாவில் லேசாக 1 பிஞ்ச் உப்பு போட்டு அதில் தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். உப்பு ஆப்ஷனல் தான், உப்பு போடாமல் இருந்தால் கொழுக்கட்டை இன்னும் இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும். முதல்ல சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஏற்கனவே சுத்தம் பண்ணி வறுத்து வச்சுருக்கிற எள்ளை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரன்னு அரைச்சிக்கணும், ரெண்டையுமே நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளையும் மறக்காமல் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். எள் வந்து நல்ல படபடனை வெடிக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன், அதனால் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காயை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொருள்களோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 கப் வெல்லம், அதையும் இது கூட சேர்த்து இதை ஒரு சுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். பூரணம் நிறைய இருக்கிறதுனால நான் 2 தடவையாக அரைச்சிக்க போகிறேன். மொத்தமாக போட்டோம்னா அடியில் கட்டி சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, ஒரு 2 சுற்று சுற்றுனா போதும். பூரணம் இப்படியே உருண்டை பிடித்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாதி பூரணம் வந்து கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், பாதி பூரணம் வந்து உருண்டைகளாக உருட்டி அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் போட்டிருக்கிறதுனால கெட்டு போயிடும், ஒரு நாள் மட்டும் வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் போடாமல் இதையே உருண்டைகளாக பிடித்தோம்னா 4 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த இதே மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ மேல் மாவை நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா லேசாக எண்ணெய் தொட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த எள்ளு மாவு உருண்டைகள் செய்யும்போது வேறு சத்து மாவுகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போடாமல் செய்தோம்னா 1 வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சிடலாம். இப்படியே விரலில் உருட்டியே உருண்டை பிடிச்சிடலாம், இல்லாட்டி உள்ளங்கையில் உருட்டியும் உருண்டை பிடிக்கலாம். இந்த மாவில் இன்றைக்கி 13 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இதில் 2 சேப்பாக கொழுக்கட்டை செய்ய போகிறோம். லேசாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு பெருவிரல் வச்சு உள்ளே அழுத்திட்டே வரணும். வெளியில் 1-2 விரல் வச்சு அழுத்திக்கலாம். இப்படியே எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு சுற்றி சுற்றி அழுத்தி விட்டுட்டே வந்தோம்னா ஒரு சின்ன கிண்ணம் போல் நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் உள்ள பூரணத்தை வச்சு இந்த மாதிரி சைடில் ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுட்டே வரணும். மடிப்பு மடிப்பாக மடித்து விட்டு மேலே அப்படியே அந்த மாவு வச்சு உருட்டி லேசாக கூம்பு மாதிரி ஆக்கிட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி. இப்போ இன்னொரு ஷேப்பில் செய்ய போகிறோம். 2 கையும் யூஸ் பண்ணி பெருவிரல் வச்சு மேலே அழுத்தி விட்டுக்கிட்டே வந்தோம்னா அடியில் 2 விரல் சப்போர்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரி தட்டு மாதிரி கிடைக்கும். அதில் பூரணத்தை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரங்களை இந்த மாதிரி மூடிக்கிடணும்.
மூடிட்டு மேலே கீழே லேசாக தட்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறமா விளிம்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து விடணும். அப்போ தான் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும், பார்க்கவும் சேர்ப்பு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கையிலையும் செய்யலாம், இல்லாட்டி இந்த ரெண்டு சேப்புக்குமே கடையில் அச்சுகள் கிடைக்கும், அச்சுகளை வாங்கியும் செஞ்சுக்கலாம். கையில் செய்கிற இந்த மேல்மாவு மெல்லுசாக இருக்கும், அச்சில் செய்கிற கொழுக்கட்டை வந்து மேல்மாவு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதே மேல்மாவு வச்சு கடலைப்பருப்பு பூரணம் வச்சும் செய்யலாம், தேங்காய் பூரணம் வச்சும் செய்யலாம். கடலைப்பருப்பு பூரணம் வச்சு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மேல்மாவை ரெண்டு மூணு விதமாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் வேறு மாதிரி மேல்மாவு செஞ்சுருப்பேன், இதில் வேறு மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சரிசியை வீட்டிலையே ஊற வச்சு மிக்சியில் அரைச்சும் மேல்மாவு ரெடி பண்ணலாம். இந்த பச்சரிசி மாவு வந்து வீட்டில் அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்ச மாவு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. மீதி இருக்கிற பூரணத்தை நான் உருண்டைகளாக உருட்டி ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முதலே தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டைகளை ஒரு துணி போட்டு அதில் கொப்பரையில் அடுக்கி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். கொப்பரையை மூடி வச்சு 8 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டைகள் நல்லா வெந்திருக்கு, சூடாக எடுக்க முடியாது, ஒரு 2 நிமிஷம் கடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணியாச்சு, கொழுக்கட்டை ரெடி. இதை வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செய்யுங்க, செஞ்சுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.